துப்பாக்கி கலாச்சாரம் அல்லது வன்முறைகள் தமிழகத்திலே வளர்வதற்கான காரணம் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் கண்டிப்போடு இருப்பதற்கு யோசிப்பதுதான். இரும்பு கரம் கொண்டு இதையெல்லாம் அடக்குவதற்கு மாநில அரசு முன்வர வேண்டும். சிறு விஷயங்கள் தொடங்கும் போதே அதை முடித்து வைத்தார்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட விஷயங்கள் நேராமல் பார்த்துக் கொள்ளலாம். இப்போதும் தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை, இதற்கு பிறகும் இதுபோல விஷயங்கள் எதுவும் நடந்துவிடக்கூடாது, அரசு முழு கவனத்தோடு இருக்க வேண்டும். வடமாநிலத்தவர்கள் அதிகமாக இங்கே பணியாற்றுவது காலத்தினுடைய கட்டாயம். பல விதமான பணிகளுக்கு ஆட்கள் தேவைப்படும் போது பல மாநிலங்களிலிருந்தும் இங்கே வந்து வேலை பார்க்கிறார்கள். அவர்களையெல்லாம் பதிவு செய்து ஆதார் கார்டு வைத்திருப்பார்கள். அதையெல்லாம் பதிவு செய்து விளாசங்களை எல்லாம் கவனத்தோடு எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்னால் குற்றங்கள் குறையும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காவல்துறை அதிகாரி போட முடியாது, அல்லது ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு காவல்துறை அதிகாரி போட முடியாது. ஆனால் பதிவு செய்கின்ற வேலையை தவறாமல் செய்தார்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட குற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதிமுக வெற்றி பெற்ற பொழுது தேர்தல் வாக்குறுதியாக 5 ஆண்டுகளில் முழுமையாக மதுக்கடைகள் மூடப்படும் என்று அறிவித்தார்கள். மாநில அரசு அந்த தேர்தல் வாக்குறுதி என்ன ஆனது என்பதை பற்றி மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். 5 ஆண்டுகள் நிறைவடையப் போகிறது, அனைத்து மதுபான கடைகளும் மூடப்பட வேண்டிய சூழ்நிலையில் தீபாவளிக்கு இவ்வளவு மது அதிகமாக விற்றது என்று இலக்கு வைத்து வியாபாரம் செய்திருப்பது அனைத்து பத்திரிகைகளிலும் மிகப்பெரிய செய்தியாக வந்திருக்கின்றது. இதை மாநில அரசு வருமானமாக பார்க்காமல் தாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்பதை மக்கள் கண்காணிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நீதிமன்ற கட்டிடம் நீர்வழிப்பாதைக்கு அருகிலே கட்டுகின்ற காரணத்தினால் அதனுடைய தரம் எப்படி இருக்கும் என்ற ஐயப்பாடு மக்களிடத்திலே வந்திருக்கின்றது. அது ஆய்வு செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் எங்கள் கவனத்திற்கு வந்திருக்கிறது. அடித்தளம் வரைபடத்தின்படி சரியாக தரத்தோடு செய்திருக்கிறார்களா என்பதை எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரிடத்திலே சொல்லி அதை சரியாக ஆய்வு செய்வதற்கு திட்டமிடுகிறோம். கொரோனா பெருந்தொற்று உலகம் முழுவதும் 2வது முறையாக தாக்கிக் கொண்டிருக்கிறது. பல நாடுகளிலே மறுபடியும் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். முதல் தடவை வந்ததை விட இப்போது பாதிப்பு அதிகமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செய்வதறியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலே பல மாநிலங்களிலும் அதே நிலைதான். டெல்லியிலே மிக அதிகமாக
கடந்த 8 மாதங்களிலே இல்லாத அளவிற்கு அதிகமான நோய் தொற்று பரவி கொண்டிருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் தலைமையிலே அங்க கூட்டத்தை போட்டு எப்படி அதிலிருந்து தப்பிப்பது என்பதை பற்றி ஆலோசித்திருக்கிறார்கள். தமிழகத்திலே நோய் தொற்று குறைந்து விட்டது என்று கவன குறைவாக இருக்கக்கூடாது. பள்ளிகள் திறப்பதை பற்றியும் கல்லூரிகள் திறப்பதை பற்றியும் மாநில அரசு யோசித்துக் கொண்டும் பேசிக் கொண்டிருப்பதையும் பார்த்தால் கவனம் கொஞ்சம் குறைந்திருப்பதாகவே நாங்கள் உணர்கின்றோம். ஒவ்வொன்றையும் அறிவித்துவிட்டு பிறகு மக்களிடத்திலே கருத்து கேட்கிறோம் என்று இன்றைக்கு பள்ளியை திறக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். அறிவிப்பதற்கு முன்பாகவே மக்களுடைய கருத்துக்களை கேட்டிருக்க வேண்டும். இன்னும் அரசாங்கத்திற்கு நான் வைக்கின்ற கோரிக்கை, பள்ளிகளை திறப்பதற்கு பெற்றோர்களிடத்திலே கருத்து கேட்கின்றீர்கள், டாஸ்மாக் கடைகளை நடத்தலாமா என்பதற்கு மக்களிடத்திலே கருத்து கேட்கக்கூடாதா? என்ன தவறு இருக்கிறது? பள்ளிகளை திறக்க வேண்டும் என்று சொன்னால் கருத்து கேட்கிறீர்கள், திரையரங்குகளை திறக்க வேண்டும் என்று சொன்னால் கருத்து கேட்கின்றீர்கள், ஏன் டாஸ்மாக் கடைகளை திறக்க வேண்டும் என்று சொன்னால் மக்களிடத்திலே கருத்துக்களை கேட்கக்கூடாதா? எதை செய்தாலும் தெளிவாக முடிவு செய்து உத்தரவிட வேண்டுமே ஒழிய உத்தரவிட்டு பிறகு ஆலோசிக்கிறோம் என்று சொல்லுவது சரியான திட்டமிடல் இல்லை என்பதைத்தான் காட்டுகிறது. சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை, எங்களுடைய கூட்டணியை பொறுத்தவரை இதுவரைக்கும் அதற்கான பேச்சுவார்த்தை எதுவும் நிகழவில்லை. ஊடகங்களிலே வருகின்ற செய்திகள் எல்லாம் உருவாக்கப்படுகின்ற செய்திகளாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஜனவரி மாதத்திற்கு பிறகுதான் சட்டமன்ற தேர்தலுக்கான ஆலோசனைகள் கூட்டணி கட்சிகளிடையே நடக்கும் என்று நான் நம்புகின்றேன். நடக்காத பல விஷயங்கள் நடப்பதாக செய்தித்தாள்களிலே செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது போன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.